அஸ்ஸலாமலைக்கும் ரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லாம் உள்ள அல்லாஹு தாலாவின் நல்லடியார்களே, அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்தை மதுவை ஹராமாக்கியிருக்கின்றான். நாளை மறுமையிலே இந்த உலகத்தில் மது அருந்தாதவர்களுக்கு நாளை மறுமையிலே அல்லாஹு ரப்புல் ஆலமீன் சூப்பரான மதுவை கொடுப்பான். அது இன்பத்தை இன்னும் அதிகரித்து தரக்கூடியதாக இருக்கும். அந்த மனிதனுக்கு சந்தோஷத்தை அதிகரித்து தரக்கூடியதாக இருக்கும். ஆனால் இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய இந்த மது இந்த மனிதன் அருந்தினான் என்று சொன்னால் அவனுடைய மூளையை மழுகச் செய்துவிடும், அவனுடைய மானத்தை குறைத்துவிடும், இன்னும் தவறான எண்ணத்தின் பக்கம் அழைக்கக்கூடியதாக இருக்கும். அவனுடைய மூளை வேலை செய்யாது. அப்படிப்பட்ட மது தான் இந்த உலகத்திலே இருக்குது. அதைத்தான் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே இந்த மனிதனுக்கு எச்சரிக்கை செய்கிறான். என்ன செய்கிறான், என்ன சொல்லி காட்டுகின்றான்? இந்த மதுவை பற்றி அல்லாஹு ரப்புல் ஆலமீன் குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான். அல் பக்ராவிலே மது மற்றும் சூதாட்டம் பற்றி ரசூலாட்ட கேட்குறாங்க. அப்போ அதற்கு ரசூலா பதில் சொல்கிறாங்க, இவ்விரண்டிலும் பெரும் கேடும் மக்களுக்கு சில பயன்களும் தான் இருக்குது, அதிகமான கேடும் சில பயன்களும் இருக்குது. இவ்விரண்டின் பயனை விட கேடுதான் இந்த உலகிலும் மறுமையிலும் மிகப்பெரியதாக இருக்குது என்று அல்லாஹுடைய தூதர் சொல்லி காட்டுறாங்க. இந்த வசனத்தில் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான், சில நன்மைதான் ஆனால் அதிகமாக கேடுதான் இருக்குது இந்த மதுவிலே இருக்குது. இந்த மது மற்றும் சூதாட்டத்திலே அதிகமான கேடுதான் இருக்குது என்று அல்லாஹு ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான். இப்படியாக இந்த மதுவை பற்றி அல்லாஹ் சொல்லக்கூடிய விஷயமும் என்ன, இந்த உலகத்திலே நீங்கள் மது குடித்தீங்க என்று சொன்னால், மது அருந்தினீர்கள் என்று சொன்னால் அதிலே அதிகமாக கேடு இருக்குது. அதே போல் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அல் மாயிதாலே சொல்லி காட்டுகின்றான், இந்த மது மற்றும் சூதாட்டம் மூலம் உங்களுக்கிடையே பகைமையும் வெறுப்பையும் ஏற்படுத்தவும் அல்லாஹ்வின் நினைவை விட்டும் தொழுகையை விட்டும் உங்களை தடுக்கவுமே ஷைத்தான் விரும்புகிறான். ஷைத்தான் நம்மை வழிகெடுப்பதற்காக இன்னும் தொழுகையை விட்டும் தூரமாக ஆக வேண்டும் என்பதற்காக இன்னும் உங்கள் உறவுகளுக்கிடையே பகைமையை ஏற்படுத்துவதற்காக ஷைத்தான் தூண்டக்கூடிய விஷயம் இந்த மது அருந்துதல் என்ற ஒன்று. ஷைத்தானை பின்பற்றுறவங்க தான் அந்த மதுவின் பின்னாடி போவாங்க. ஷைத்தான் அழைக்கிறான், கெடுதியின் பக்கம் அழைக்கிறான், இந்த மதுவை அருந்த சொல்லி தூண்டுகிறான். பெரும்பாலும் இன்று ஆண்கள் எத்தனையோ பேரை பார்க்கலாம், அவர்களிடத்தில் நல்ல குணங்கள் இருக்கும், நல்ல உதவக்கூடிய குணங்கள் இருக்கும், தொழுகவும் செய்வார், நோன்பு நோட்பார், தர்மம் செய்யக்கூடியவங்களாக இருப்பாங்க. ஆனால் ஷைத்தான் அவர்களை வழிகெடுத்து அவர்கள் மதுவுக்கு பின்னால் மதுவுக்கு அடிமையாகக்கூடிய எத்தனையோ ஆண்களை பார்க்கிறோம் சொல்கிறாங்க. ஆனால் இப்படி இருக்கும் பொழுது அல்லாஹ் என்ன சொல்கிறான், மதுவின் பக்கம் போகாதீங்க, அது ஷைத்தான் உங்களை வழிகெடுக்கிறான், ஷைத்தான் உங்களை நன்மையின் பக்கம் நீங்கள் அதிகமாக போகிறீங்கல்ல, உங்களை வழிகெடுப்பதற்காக ஷைத்தான் அழைக்கக்கூடிய செயல்தான் இந்த மது. அடுத்து அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹுக்கு கட்டுப்படுங்கள், தூதருக்கும் கட்டுப்படுங்கள், எச்சரிக்கையோடு இருந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான். நீங்கள் புறக்கணித்தால் அது உங்களுக்கு நல்லது, நீங்கள் இன்னும் வெற்றியடைவீர்கள். இன்னும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான், நம்பிக்கை கொண்டோரே மது சூதாட்டம் பலிபீடங்கள் குறி கேட்பதற்கான அம்புகள் ஆகியவற்றை அருவறுப்பானதும் ஷைத்தானின் நடவடிக்கையும் என்று அல்லாஹ் சொல்கிறான். இதுவெல்லாம் அருவறுக்கத்தகுந்த செயல், அருவறுப்பானது, அருவறுப்பாக அருவறுப்பை நாம் எப்படி பார்ப்போம் அது போன்று பார்க்கக்கூடிய செயல் என்று அல்லாஹு ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான். எதுவெல்லாம் மது அருவறுக்க தகுந்தது, இன்னும் சூதாட்டம் பலிபீடங்கள் குறி கேட்பதற்கான அம்புகள் இவையெல்லாம் அருவறுப்பானது, ஷைத்தானின் நடவடிக்கை. யாரெல்லாம் இதை பின்பற்றுறங்களோ அதெல்லாம் ஷைத்தானுடைய நடவடிக்கை, ஷைத்தானை போன்று என்று அல்லாஹு சொல்லி காட்டுகின்றான். இன்னும் நீங்கள் விலகி கொள்ளுங்கள், இதிலிருந்து விலகிட்டீங்கன்னு சொன்னீங்கன்னா நீங்கள் வெற்றியடைவீர்கள் என்று அல்லாஹு ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான். இப்படி ஏராளமான விஷயங்களில் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இந்த மதுவை பற்றி கண்டித்து சொல்லி காட்டுகின்றான். இன்னும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, மது அருந்துபவர் இன்னும் மது தொடர்புடையவர்
அல்லாஹ் மற்றும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன பண்ணுறாங்க, அவங்கள சபிக்கிறான், அல்லாஹும் சபிக்கிறான், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சபிக்கிறாங்க. யாரை? மது அருந்துபவர்களை, இன்னும் மது அருந்த தூண்டுபவர்களையும் அல்லாஹுடைய தூதர் சபிக்கிறாங்க. இன்னும் அல்லாஹுடைய தூதர் சொல்கிறாங்க, மது அருந்துபவர், அதனை அருந்த செய்பவர், இன்னும் அதை வாங்குபவர், அதை விற்பவர், இன்னும் அதை தயாரிப்பு செய்பவர், இன்னும் அதை சுமப்பவர், இதன் மூலம் வரும் வருமானத்தை சாப்பிடுபவர் அனைவரையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சபிக்கிறாங்க. எப்படி ஒரு விஷயம் பாருங்கள், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எந்த அளவிற்கு இந்த விஷயத்தை கண்டித்திருக்கின்றான் என்று பாருங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அப்படி அடுக்கிக்கிட்டே போகிறாங்க, அந்த விஷயத்தை குறித்து வாங்கக்கூடாது, விற்கக்கூடாது, வியாபாரம் செய்யக்கூடாது, மது என்று சொன்னால் மது மட்டும்தானா, இல்லை போதை தரக்கூடிய அனைத்தும் ஹராம் என்று ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. அப்போது பீடி, சிகரெட்டு, இது போன்ற அந்த ஹான்ஸ் என்று பல வகையான சிறிய சிறிய போதைப் பொருட்கள், ஆல்கஹால் போன்ற கலந்திருக்கின்ற அந்த பொருட்கள் அனைத்துமே ஹராம். அப்போ அந்த வியாபாரத்தை நாம் செய்யக்கூடாது. அந்த போதை தரக்கூடிய பொருட்களை விற்று அந்த வியாபாரத்தின் மூலம் நம்முடைய உணவை நாம் ஏற்படுத்தி கொள்ளக்கூடாது, நம்மளுடைய செலவுகளை அமைத்து கொள்ளக்கூடாது, நம்மளுடைய வாழ்வாதாரத்தை ஓட்டக்கூடாது. அது மாதிரியான வியாபாரம் செய்பவர்களையும் அல்லாஹுடைய தூதர் சபிக்கிறாங்க. இன்னும் அல்லாஹுடைய தூதர் சொல்கிறாங்க, மது அதாவது யார் சுவனமே செல்ல மாட்டாங்க, மது அருந்துபவன் சுவனம் செல்ல மாட்டான். இன்னும் எந்த அளவிற்கு சொல்கிறாங்க, அதாவது மதுவில் மூழ்கி இருக்கிறான் இல்லையா, அவனும் இன்னும் பெற்றோரை துன்புறுத்துபவனும், இன்னும் தன் மனைவியின் மீது வீண் பழி சுமத்துபவனும் சொர்க்கம் போக மாட்டான், சொர்க்கம் நுழைய மாட்டான் என்று ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. அப்போ ஒரு மனிதன் இந்த மதுவிலே மூழ்கி கிடக்கின்றான் என்று சொன்னால், அதே நிலையிலே மரணிக்கின்றான் என்று சொன்னால், அல்லாஹுடைய தூதர் கடுமையாக எச்சரிக்கை செய்கிறாங்க, அவன் சொர்க்கம் புக முடியாது, அவன் சொர்க்கம் நுழைய மாட்டான். இன்றைக்கு இருக்கக்கூடிய நம்முடைய சமுதாயத்தில் இருக்கக்கூடிய ஆண்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த ஹிதாயத்தை கொடுத்து, நேர்வழியை கொடுத்து, இறை அச்சத்தை அதிகப்படுத்தி, இது மாதிரியான பாவங்களிலிருந்து விலகி, ஷைத்தானின் பேச்சை கேட்காமல், ஷைத்தானுக்கு கட்டுப்படாமல், நல்ல மூமினாக, ஒரு நல்ல மனிதனாக, ஒரு தாய்க்கு நல்ல பிள்ளையாக, ஒரு மனைவிக்கு நல்ல கணவனாக, தன்னுடைய பிள்ளைக்கு ஒரு நல்ல தகப்பனாக, இந்த சமூகத்தில் ஒரு நல்ல மனிதனாக, முஸ்லீமாக வாழ வேண்டும் என்று சொன்னால், அல்லாஹ் சொல்லியிருக்கின்ற இந்த மதுவிலிருந்து ஒரு மனிதன் விலக வேண்டும். இப்படி விலகினான் என்று சொன்னால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் வெற்றி அடைவீர்கள், இதிலிருந்து விலகி கொண்டால் நீங்கள் வெற்றி அடைவீர்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான். அப்படிப்பட்ட வெற்றி அடையக்கூடிய மக்களாக வாழ்ந்து மரணிக்க வேண்டும். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு.